உங்கள் வண்டி எவ்வளோ வீல் டார்க் போடுது அப்படின்றத சிம்பிளாக மாற்றணும்னா உங்களுக்கு வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் தான் சேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் ஆர்சி 200 மாதிரியோ இல்லை டியூக் 200 மாதிரியோ கியரிங் லிமிட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் சின்ன ஸ்ப்ராக்கெட் போட்டு உங்களோட டாப் ஸ்பீடை வந்து அதிகப்படுத்தலாம், க்ரூசிங் ஸ்பீடை வந்து இன்னும் ரிலாக்ஸ்டாக மாற்றலாம். அதே மாதிரி உங்கள் வண்டி வந்து ரொம்ப லோ எண்ட் கம்மியான வண்டி, சப்போஸ் ஒரு யமஹா வண்டி நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு V2 இருக்கட்டும் இல்லை V1 இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டால் கியர்டான பைக்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான டீத் உள்ள ரியர் ஸ்ப்ராக்கெட் போட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஆக்சலரேஷன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும், ரேஸ் ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு ப்ரீமியமான கஸ்டம் பார்ட்ஸ் மேக்கர்ஸ்ட்ட மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியலில் ஒரு சேஃபான ஸ்ட்ராங்கான செயின் ஸ்ப்ராக்கெட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, வேறு மெட்டீரியலில் சப்போஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையோ இல்லை அலுமினியம்லையோ செயின் ஸ்ப்ராக்கெட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும்.